யூடியூப் சேனல் மாதிரி என் யூடியூப் சேனல் நினைக்காதீங்க. என்னோடய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு உண்மையாக இருக்கும்னு நான் வந்து ஆசைப்படுவேன். டிவி வேணும்னு கால் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கால் அட்டன் பண்ணுறீங்க, வியாபாரத்தை முடிச்சுக்கிறீங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அதே மக்கள் எதுவும் பிரச்சனைன்னு கால் பண்ணால் அவங்க கால் அட்டன் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க சார், அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நல்லா இருக்காது. ஆமாம், பார்த்துங்க. ஹேண்டிகேப்புக்கு நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா மற்றவங்க கூட எப்படியாச்சும் டிவி வாங்கிடுவாங்க, ஆனால் ஒரு அனாதை இல்லம் வச்சுருக்கீங்க, ஒரு முடியாதவங்க இருக்கீங்க, ஸோ டைரெக்டாக வந்து வாங்கிடுங்க. உங்களால் வர முடியாட்டால் கூட நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு அனுப்புங்க. ஸோ கண்டிப்பாக அனுப்புகிறேன்னு சொல்லி அவரோட ஓனரை வந்து என்னை கால் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், அதை எப்போவுமே நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல. அவர் யாருக்கெல்லாம் கொடுக்குறாரோ எனக்கு வந்து வீடியோ கிளிப் அனுப்பிச்சு வைக்க சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் போடுவேன். நீங்கள் தயவு செஞ்சு என்னோட இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிங்க, அப்போ தான் அதை பற்றின விவரம் வந்து தெரிய வரும். சானியோ பிராண்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி பண்ணுறீங்க? உடஞ்சாலும் வேரண்டி அப்படின்னா அவங்க ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணால் கூட அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேரண்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். டிவி உங்கள் கையால் உடஞ்சாலும் கொடுக்குறாங்க. மற்ற இதில் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிசிக்கல் டேமேஜுக்கும் வந்து இவங்க வாரண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வந்து விசாரிச்சுங்க. ஓகேங்களா? ஹாய், ஹலோ. பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரில் எஸ்விஎம்சி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டிவி ஷாப்பில் இருக்கேன். இந்த கடைக்கு நான் வந்து செகண்ட் டைம் வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த கடைக்கு, அதனால் செகண்ட் டைம் நான் வந்திருக்கேன். இப்போது ஆஃபரை கேள்விப்பட்ட உடனே எனக்கு மைண்டில் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர் ரெண்டு பெட்டா கூத்தாடிக்கு சந்தோஷம்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது கடைக்கு வந்து ஆஃபர் கொடுத்து காம்படிஷன் பண்ணுறதுனால நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரே கொண்டாட்டம், மக்களுக்கு வந்து ஒரே கொண்டாட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஒரு மூணு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதில் மொதல் ஆஃபர் நான் சொல்கிறேங்க. இந்த 10 TVயை வந்து நீங்கள் ஒவ்வொரு டிவியும் 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 10 TV ஓகேங்களா? முதல்ல வர 10 பேர்த்துக்கு. அதில் முதல் 10 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வட்டம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறாங்க. ஹேண்டிகேப் ஓகேங்களா? ஹேண்டிகேப்டு வந்தாலும் ஓகே தான், இல்லை அனாதை இல்லம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களில் யார் வேணாலும் வந்து டிவி இல்லைன்னாங்களா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த கடைக்கு அனுப்புங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிவியை வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஓகேங்களா? இது இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக வாங்க வந்தீங்கன்னா இந்த டிவியோட ரேட் வந்து 2999 ஓகேங்களா? 3000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி, அந்த ரேட்டில் விற்கிறாங்க. ஸோ முதல் வர 10 பேர்த்துக்கு ஹேண்டிகேப்டுக்கு வந்து இந்த ஆஃபரை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? அடுத்த ஆஃபர் என்னன்னு சொல்கிறேன், இது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமான ஆஃபர். நம்ம சேனலுக்காண்டி ஸ்பெஷலாக வந்து இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ஓகேங்களா? மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி. இந்த ரெண்டு டிவியும் சேர்ந்து நீங்கள் என்ன கணக்கு போடுங்க, என்ன விலை இருக்கும்னு கணக்கு போடுங்க. ரெண்டு டிவியும் சேர்ந்து 20000க்கு 1 ரூபா கம்மி. எப்படி? 40 இன்ச்சையும் 32 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ரெண்டுமே ஸ்மார்ட் டிவிங்க, ரெண்டையும் நீங்கள் காம்போவில் வாங்கினீங்கன்னா 20000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மியில் தராங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் தராங்க. ஸோ இது வந்து 2 பேர்த்துக்கு தான் கொடுப்பேன், 3 பேர்த்துக்கு தான் கூட, லிமிட்டட் கிடையாது, எத்தனை பேர் வேணால் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்க ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ஆஃபர் என்ன ஆஃபர்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல வர 3 பேர்த்துக்கு மட்டும் தான் இந்த ஆஃபருங்க. 32 இன்ச்சு கொரிலா கிளாஸ் ஸ்மார்ட் டிவி ஓகேங்களா? 11000 ரூபாய்க்கு இந்த டிவியும் தராங்க, ஸ்டெபிலைசரும் கொடுக்குறாங்க, ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ரீயாக தராங்க. இதோட ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 3000 ரூபா ஒருத்துள்ள ஸ்மார்ட் ஃபோன் வந்து முதல்ல வர 3 பேர்த்துக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க. பார்த்துங்க, 1, 2, 3 அதாவது 3 பேர்த்துக்கு ஃப்ரீயாக தராங்க. இதுவும் நம்ம சேனலுக்கு பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கடையோட ஸ்டாஃப்ட்ட பேசிடுவோம். இந்த கடை திருப்பூரில் எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடுங்க நீங்கள் ஒரு வாட்டி. சார், திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேம் ரோடு செயின்ட் ஜோசப் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் சிஎஸ் காம்ப்ளெக்ஸில் இருக்குது நம்ம கடை. ஆமாம், மேற்கொண்டு வியாபாரம் தெரியாதவங்க வந்து கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோம், லொக்கேஷனும் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துடலாம். அப்படி தெரியாட்டி ஃபோன் பண்ணிக்கலாம். சரி மேடம், இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 10 பேர்த்துக்கு டிவி கொடுக்குறீங்க, 2 இந்த 40 இன்ச்சு டிவியும் 32 இன்ச்சு டிவியும் வந்து 20000க்கு தரீங்க, அப்புறம் வந்து 3 மொபைல் ஃபோன் ஃப்ரீயாக தரீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து வெறும் கதையாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் கொடுக்கல, நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. இல்லை, இன்னும் நான் முடிச்சுக்கிறேன், அப்போ நீங்கள் பேசுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் என்ன பண்ணி நான் கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் கடைக்கு வரவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. அது நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்றத மக்களுக்கு தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொடுத்தவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு, அந்த வீடியோ கிளிப்பை நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் போடுவேன். அப்படி நான் போட்டால் மட்டுமே தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அவங்க சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செய்வீங்களா? கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாக செய்வோம். செய்வீர்களா?
செய்வாங்க சார், வயிறுக்காக தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். செய்வாங்கன்றாங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கிறீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்க. அப்போ தான் வந்து இவங்க யார் யாரை கொடுத்தாங்க அப்படின்ற ரிசல்ட்டை வந்து என்னோடய இதில் வந்து நான் போடுவேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே மேடம். இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்குறீங்களா, அந்த டிவியோட பேர் என்ன? டிவி பிராண்டட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐவோங்க சார். நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது நீ ஐவோ. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காம்போ ஆஃபராகவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் டிவி. அதாகவும் நாங்கள் ப்ரைஸ் வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சிங்கிளாக எடுத்தாலும் அதே ப்ரைஸ் தான் கொடுக்குறீங்க? இல்லை, சிங்கிளாக எடுக்க இப்போ காம்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 32 inch 40 inch வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19,999, அதாவது 20,000 அந்த ரெண்டு டிவி நீங்கள் காம்போவில் எடுத்துக்கலாம் ஐவோவில். இதே நீங்கள் சிங்கிளாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 40 inch வந்து பார்த்தீங்கன்னா 11,999 எடுத்துக்கலாம். 32 inch வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி 7,999 இருக்குது, 6,999 இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போ வந்து நீங்கள் ஓவராலாக ஒவ்வொரு டிவியும் காமிச்சு அந்த டிவியோட ப்ரைஸ் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள், நான் கேமரா ஹேண்டில் பண்ணுங்க. சார், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19 inch கொரில்லா கிளாஸ் டிவி, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000 வரும் உங்களுக்கு. இது வந்து 22 inch, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5,499, சரிங்களா? 5,499 இந்த டிவி இப்போ நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது 40 inch டிவி நம்மளோடது, 40 inch ஐவோ பிராண்டு. இது வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11,999 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 32 inch ஃப்ரேம்லெஸ் மாடல். ஃப்ரேம்லெஸ் மாடல் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 7,999 நாங்கள் கொடுத்துட்ருக்குறோங்க சார். ஐவோ பிராண்டில் 7,999 நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாடல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,000 நம்ம கொடுத்துட்ருக்குறோம், 12,999. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 inch கொரில்லா கிளாஸ் மாடல் இருக்குது. 40 inch கொரில்லா கிளாஸ் மாடல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது தட்டினாலும் இது உடையாது அப்படிங்கிறது. இதை எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம். சேனல் மூலமா வர 10 ஹேண்டிகேப் கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆமாங்க சார். சரி, அதுல காம்போ ஆஃபர் எப்படி கொடுக்குறீங்க? இதுல வந்து காம்போ ஆஃபர் வந்து பாத்தீங்க அப்படினா 17 இன்ச் 19 இன்ச் டிவி, அதாவது இந்த 19 இன்ச் டிவி அதுலயே 17 இன்ச் டிவி இருக்கு. அதே நீங்க ரெண்டும் எடுத்துட்டீங்க காம்போவா எடுத்துட்டீங்க அப்படினா 6,999, அதாவது 7,000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டு டிவி 7,000 ரூபாய். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இதெல்லாம் உண்மைதானே? கண்டிப்பாங்க சார். இதுல 17 இன்ச் பிளஸ் எங்களுக்கு இந்த டிவி வேண்டாங்க, எங்களுக்கு ஹோம் தியேட்டர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி மேடம், இப்போ பார்க்குற மக்களுக்கு வந்து இன்னொரு டவுட் வரும். நீங்கள் ஐவா டிவி தரேன்றீங்க, ஆனால் சானியோன்னு வச்சுருக்கீங்களா, சானியோ பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க சார். சானியோ இப்போ வந்து ஐவோ பிராண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 year மதர் போர்டு சர்வீஸ் வாரண்டி நாங்கள் தருவோம். சானியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா 1+4 years இதோட உங்களுக்கு ஹை. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன ஸ்பேர் பார்ட் போனாலும் நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி 4 years வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி. இந்த சர்வீஸ் வாரண்டி வந்து 5 years நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் சார் நாங்கள் டிவிக்கு. அதில் இதோட ஹைலைட்டே அதுதான், நம்ம சானியோ பிராண்டே ஒரு ஃபஸ்ட்லேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா சானியோ பிராண்டுக்கு தான் அது கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே காம்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. 40 inch வந்து பார்த்தீங்கன்னா 16,000, 16,000 நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன், சொல்லுங்கள். அது இடையில திடீர்னு எமர்ஜென்சி பணம் தேவைப்படுது, டிவி திருப்பி கொடுத்தா பணம் கொடுப்பீங்களா? கண்டிப்பாங்க சார். அதாவது 70% கேஷ்பேக் ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது. அது எப்படி கொடுக்க முடியுது உங்களால், எத்தனை வருஷத்தில் திருப்பி கொடுக்கலாம் டிவியை? சானியோ பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட 5 years 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, 4 year சர்வீஸ் வாரண்டி இருக்கும்போது அதுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். சரி ஓகே. இது இல்லாமல் வேறு என்னதான் உங்கள் கடையில் ஆஃபர் இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து 43 inch சார். இதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐவோ பிராண்டில் ஜஸ்ட்டு 15,999, அதாவது 16,000 நம்ம இது ப்ரைஸ் கொடுத்துட்ருக்குறோங்க சார் ஐவோ பிராண்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் பார் மாடலும் இருக்குது, நம்ம சவுண்ட் பார் மாடலும் நம்ம எடுத்துக்கலாம். சவுண்ட் பார் மாடல் இங்கே இருக்குது. ஃப்ரேம்லெஸ் டிவி நம்மளுக்கு 43 inch 15,999 கொடுத்துட்ருக்குறோம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா 2,000 நம்ம கேஷ்பேக்கில் வந்து ஆஃபராக கொடுத்துட்டுருக்குறோங்க சார். ஒரு ஹோம் தியேட்டர் அண்ட் ஸ்டெப்லைசர் வால் மவுண்ட்டு. இது நீங்கள் டிவி எடுக்கும்போது 2,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாம். சப்போஸ் அது வேண்டாம் அப்படின்னா தனியாக வாங்குறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க சார். அதாவது ஹோம் தியேட்டர் ஸ்டெப்லைசர் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நம்மளுக்கு செப்பரேட்டாக. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 4.1 ஹோம் தியேட்டருங்க சார். இப்போது உங்கள்கிட்ட உள்ள டிவிலாம் வந்து நீங்கள் இவ்வளோ விலை கம்மியில் தரேன், இவ்வளோ ஆஃபர் தரேன்னு சொல்லி மக்களை கூப்பிடுறீங்களா? வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த டிவி உழைக்குமா, ஒர்த்தாக இருக்குமா, ஓடுமா, எத்தனை நாள் ஓடும் சார் சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம 35 years பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிட்டுருக்குறோம். நம்ம சர்வீஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டுருக்குறோங்க சார். அதாவது நம்ம டிவி 5 years வந்து 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, 4 year சர்வீஸ் வாரண்டின்னு கொடுத்துருக்குறோம் சரிங்களா. சானியல் வந்து பார்த்தீங்கன்னா 1 year மதர் போர்டு சர்வீஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம் சரிங்களா. இது நல்லா உழைக்கும்.
அதனால தான் நாங்க அவளை தைரியமா ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து மக்கள் வந்து உங்களை நான் வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே டிவி வேணும்னு கால் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கால் அட்டன் பண்ணுறீங்க, வியாபாரத்தை முடிச்சுக்கிறீங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அதே மக்கள் எதுவும் பிரச்சனைன்னு கால் பண்ணால் அவங்க கால் அட்டன் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க சார், அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பெஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு நல்லா இருக்காது. ஆமாம், பார்த்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கால் பண்ணாட்டி அவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை என்னால் எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் அனுப்பிவிடுவாங்க. உங்கள் பேரை சொல்லி டிவி வாங்கிட்டோம், அந்த டிவியில் ப்ராப்ளம் இருக்குது, மறுபடியும் நான் அவங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாங்க சார், இப்போ நம்ம கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டைமில் நம்ம டெலிகாலர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதர் கால்ஸ்லாம் பிஸியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பண்ணுற ஃபஸ்ட் டைம் எடுக்கல அப்படின்னாலும் செகண்ட் டைம் கண்டிப்பாக அந்த ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அவங்க எடுக்கல, கம்ப்ளைண்ட் கால்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் மூவிங் வந்து அவங்க வாட்ஸ்அப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் அந்த டிவியோட இமேஜ் அண்ட் அதோட பில் அதோட வாரண்டி எல்லாத்தையும் வந்து நீங்கள் போட்டுட்டு எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னா அடுத்த நிமிஷம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான கம்ப்ளைண்ட் பண்ண ஆக்ஷன் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துருவோம். சரி, மற்ற யூடியூப் சேனல் மாதிரி என் யூடியூப் சேனல் நினைக்காதீங்க. என்னோடய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு உண்மையாக இருக்கும்னு நான் வந்து ஆசைப்படுவேன். நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அடுத்த வீடியோ நான் பட்டன் கேட்டுப்படுவேன். உங்களுக்கு வீடு வரைக்கும் எப்படி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா? ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். இருக்குங்க சார், கண்டிப்பாக 100% கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரி தமிழ்நாடு முழுவதும் கொடுக்குறீங்க? கண்டிப்பாங்க சார், தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறீங்க, முன்னாடியே பே பண்ணணும்னு சொல்கிறீங்களா சார்? அதாவது ரொம்ப லாங்கில் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் புக்கிங்காக நம்ம வாங்குவோம் சரிங்களா. ஒரு 500 rupees நம்ம வாங்குறது உண்டு. அதையும் கழிச்சுக்கிறீங்க? அதையும் அங்கே போய் அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அதை நாங்கள் வந்து அந்த 500 rupees கழிச்சிட்டு தான் அந்த பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க டிவி காமிச்சு டெமோலாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு அவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு இது அவங்க கொடுக்கும்போது தான் நாங்கள் அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க வாங்கிட்டு. அப்போது நீங்கள் பண்ணுறீங்க, ஜெனியூனாக பண்ணுறீங்க, அதனால தான் செகண்ட் டைம் வந்திருக்கேன். இந்த டைமும் அதே நீங்கள் சொன்ன மாதிரி ஜெனியூனாக பண்ணி கொடுத்துருங்க. முக்கியமாக அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஃபர் என்ன கேட்டிங்கன்னா ஹேண்டிகேப்புக்கு நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா மற்றவங்க கூட எப்படியாச்சும் டிவி வாங்கிடுவாங்க, ஆனால் ஒரு அனாதை இல்லை வச்சுருக்கீங்க, ஒரு முடியாதவங்க இருக்கீங்க, ஸோ டைரெக்டாக வந்து வாங்கிடுங்க. உங்களால் வர முடியாட்டால் கூட நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு அனுப்புங்க. ஸோ கண்டிப்பாக அனுப்புகிறேன்னு சொல்லி அவரோட ஓனரை வந்து என்கிட்ட கால் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், அதை எப்போவுமே நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லியிருக்காப்புல. அவர் யாருக்கெல்லாம் கொடுக்குறாரோ எனக்கு வந்து வீடியோ கிளிப் அனுப்பிச்சு வைக்க சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் போடுவேன். நீங்கள் தயவு செஞ்சு என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிங்க, அப்போ தான் அதை பற்றின விவரம் வந்து தெரிய வரும். சரி, இப்போ வந்து அந்த 17-inch வந்து 10 பேருக்கு தான் தரீங்க சொல்லிட்டீங்க. 10 பேரை தாண்டி வரவங்களுக்கு 3000 rupees கொடுக்குறீங்க ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 32-inch 40-inch வந்து எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுப்பீங்க? கண்டிப்பாங்க சார். ஓகேங்களா? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து யார் கால் பண்ணாலும் அந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணிடுறீங்க ஓகேங்களா? அதனால் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எங்கேருந்து வேணால் வாங்கிக்கிங்க. எத்தனை நாளில் அனுப்புவீங்க ஜி? சார் இப்போது நம்ம 3 நாளுங்க சார் மேக்ஸிமம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணி எல்லா பக்கம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம், ரன்னிங்லேயே தான் இருக்கும். கஸ்டமர் கால் பண்ணுறவங்களுக்கு நம்ம 3 days வந்து நம்ம கண்டிப்பாக இது பண்ணுவோம். ஸோ 3 days உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென் ஆகுது அப்படின்னா அவங்க கொண்டு போய் கொடுக்குற இடத்துல ஃபிட்டிங் கொடுக்குற இடத்துல டிலே ஆகும்போது உங்களுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி எக்ஸ்டென் ஆகும். மற்றபடி உங்களுக்கு ரொம்ப அதிகபட்ச நாள்கள் வந்து கடந்து போகாது. இந்த 3 பொருளில் கூட நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அனுப்புறீங்களா? கண்டிப்பாக. இது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் வண்டி அங்கே இருக்குது அப்படின்னு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா அப்போவே நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வேலை டிவியோடு சேர்த்து வாங்கினாலும் அனுப்பி தான் ஆகணும். கண்டிப்பாக. அதாவது இப்போ ஒரு ஊர்லேருந்து கால் பண்ணுறாங்க, அந்த ஊருக்கு நீங்கள் மொத்தமாக 10 பேர் ஆர்டர் பண்ணால் தான் அந்த ஊருக்கு கொண்டு போய் கொடுப்பீங்களா, இல்லை ஒரு ஆள் ஆர்டர் பண்ணால்? ஒரு ஆள் ஆர்டர் பண்ணாலும் நாங்கள் கண்டிப்பாக அனுப்பிச்சிருவீங்க. அப்புறம் அங்கே போய்கிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா 500 rupees கொடுங்க, பெட்ரோலுக்கு பணம் கொடுங்கலாம் கேட்பீங்களா? அப்படி கேட்குறீங்கன்னா முன்னாடி சொல்லிடுங்க, அதுக்கு தான் கேட்குறேன். சார் இது ஆல்ரெடி நம்ம வந்து திருப்பூர் அண்டு கோயம்புத்தூருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார் சொல்லியிருப்பார் 300 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நம்ம கொடுக்கும்போது 1500 வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. அது எது டிரான்ஸ்போர்ட்டுக்கு இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் அந்தந்த ஊருக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்குறதுக்கு 1500 சார்ஜ் பண்ணுவோம். முதல்ல வாங்குற 500 rupees எதுக்கு வாங்குறீங்க? அந்த 1500 rupees தான் 500 rupees வந்து பார்த்தீங்கன்னா முன் பணமாக கன்ஃபர்மேஷன் போனதுக்கு அப்புறம் டிவி ரேட்டையும் வாங்கிடுவீங்க, அந்த ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 rupees. அது சொல்லணும்ல, இதெல்லாம் நான் கேட்டு நீங்கள் சொல்லக்கூடாது, கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். அப்போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து ஒரு 1000 1500 வாங்குறாங்க. திருப்பூர் கோயம்புத்தூருக்குள்ளே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு
சரி உங்களுக்கு பிரான்சஸ் வேற எங்கலாம் இருக்குங்களா சார் நம்மளோட மெயின் பிரான்ச் வந்து ஹெட் ஆபீஸ் நம்ம கோயம் இது திருப்பூர் தாங்க சார் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா இது கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா வைஷாலி வீதினு சொல்லிட்டு டவுன் ஹால்ல இருக்கு அங்க இருக்கு சோ மத்தபடி சென்னையில அங்கலாம் இல்ல சென்னையில வந்து ஹக்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் அங்க சரி ஓகே மெயினா வந்து இப்ப நீங்க திருப்பூர்ல தான் பண்ணிட்டு இருக்கீங்க சரி மக்களே இந்த உங்க ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து இவங்க கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்க மக்கள் அதாவது இவங்க வந்து நான் 1000 ரூபாய்க்கு 10 பேருக்கு தரனால இவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது நஷ்டம் தான் ஏன்னா ஒரு டிவியில் உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்க போகுது சொல்லுங்கள் அதாவது பேசிக் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு லாபம் வந்து கிடையாதுங்க நம்ம ஒரு இது ஆஃபர் நம்ம கொடுக்கறது மக்களுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்பிஎம்சி மார்க்கெட்டிங் கொடுத்துட்டு கொடுக்குறாங்க அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி நல்லது பண்ணுறோம் விலை கம்மியில் கொடுக்குறோம் எங்கள்கிட்ட வாங்க அப்படின்றதுக்காண்டி தான் இவங்க வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க இவங்க வந்து விளம்பரப்படுத்துகிறாங்களே அப்படின்றது வந்து அப்படின்றக்காண்டி வந்து ஒரு சீப் குவாலிட்டியான ஒரு டிவி உங்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது மண்டையை போட்டுருச்சுன்னா அது அவங்க அதுக்கடுத்து வியாபாரம் தொடர்ந்து பண்ண முடியாது ஏன்னா இந்த மார்க்கெட்டில் இவங்க தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதில் ஒரு 2 வருஷமாக நான் இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக இருக்கீங்க எனக்கு தெரியாது ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமாக இருக்காங்க அதில் நான் 2 வாட்டி நான் வீடியோ போட வந்துட்டேன் ஸோ நல்லா ஸ்டாண்டர்டாக பண்ணுறதுனால தான் அவங்க வந்து மறுபடியும் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவை கிடையாது ஸோ இந்த மாதிரி கம்மி விலையில் டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஐவா டிவி வாங்குறாங்களா மக்கள் அந்த டிவி வாங்கிட்டு கொஞ்ச நாள் உடஞ்சிருச்சுன்னா அதுக்கு எதுவும் வாரண்டி பண்ணுவீங்களா இல்லைங்க சார் இப்போ வந்து அதுக்கு நம்ம வாரண்டி ஐவோ பிராண்டில் கிடையாதுங்க ஆனால் இது சானியோ பிராண்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி பண்ணுறீங்க உடஞ்சாலும் வாரண்டி அப்படின்னா அவங்க ஏதாவது பிசிக்கல் டேமேஜ் பண்ணால் கூட அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாரண்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் என்ன இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்லிடுறேன் உடல் நல்ல உடல் ஊனமுற்றோர் அதாவது வந்து ஹேண்டிகேப்பு கொடுக்குறாங்க அனாதையில் யார் வச்சுருக்காங்க இந்த மாதிரி யாருமே இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்ப்பனை சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்ள யாராக இருந்தாலும் சரி முதல்ல ஒரு 10 பேர்த்துக்கு இந்த டிவி வந்து 1000 ரூபா மதிப்பில் கொடுக்குறாங்க ஓகேங்களா 10 பேர்த்துக்கு கொடுக்குறாங்க அதுக்கு தாண்டி வந்தீங்களா கிடையாது அது 10 பேர்த்துக்கு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற ப்ரூஃப் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் அவங்க வீடியோ எடுத்து கொடுப்பாங்க அதை நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் போடுவேன் ஓகேங்களா ரெண்டாவது ஆஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா 32-inch டிவியும் இந்த கீழே இருக்கிறத பார்த்திங்கன்னா 40-inch டிவி ரெண்டு டிவியும் சேர்த்து காம்போ ஆஃபரில் 20,000 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு கம்மியில் கொடுக்குறாங்க 19,999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு ஆஃபருங்க மூணாவது ஆஃபர் என்ன கிடைக்குன்னா 32-inch டிவி ஸ்மார்ட் டிவி கொரில்லா கிளாஸ் டிவி வாங்குகிற முதல் 3 நபருக்கு 3 மொபைல் ஃபோன் அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மொபைல் ஃபோன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸ்மார்ட் ஃபோன் ஓகேங்களா இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது முதல் 3 பேர்த்துக்கு தான் ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஆஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா 2000 ரூபாய்க்கு இந்த ஹோம் தேட்டரு ஸ்டெபிளைசரு இந்த மால் மவுண்ட்டு இது மூணுமே வந்து 2000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம் இது டிவி வாங்கினாலும் சரி டிவி வாங்காமலேயும் வந்து நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுக்குறாங்க ஓகேங்களா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானா கிளிக் பண்ணுங்கள் பாய்